ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கிறது தான் உச்சக்கட்ட சாதகம். அந்த சாதகம் என்ன பண்ணணும்ன்றது வந்து நம்ம சும்மாயிரில் சொல்லியிருக்கோம், அதை திருப்பி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அந்த அம்மாவும் அதுதான் பண்ணணும். ஒன்றுமே பண்ண வேணாம், வெறுமை காத்தால எழுந்த உடனே வெறுமை உட்காந்துக்கணும். உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடியும் உட்காந்துக்கலாம், கண்ணை திறந்து உட்காந்துக்கலாம். கண்ணை மூடணுன்ற அவசியம் கூட கிடையாது. கண்ணை மூடி உடனே கண்ணை மூடனா காந்த அலைகள் வந்துடும், ஒளி அலைகள் வந்துடும், எந்த அலையும் வர வேண்டாம். ஃபஸ்ட்டு நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க, வெறுமை உட்காந்துருக்கோம். எண்ணங்கள் வரப்போகுது, நேற்றைய பிரச்சனைகள் வரப்போகுது, நாளை எதிர்பார்ப்புகள் வரப்போகுது, இப்படி வரப்போகுது. அப்படி வந்துக்கிட்டே இருக்கட்டும், வரட்டும், வர விடுங்க, எல்லாம் வடிகால் பெறட்டும், அப்படியே வர விடுங்க, தாங்குங்க. ஒரு மணி நேரத்துக்கு எங்கேயும் அசையாம எல்லாம் நடக்கிறத நடக்க விட்டு அப்படியே தாங்கிக்கிட்டே இருக்கும்பொழுது என்ன ஆகும்னா வந்து எல்லாம் வந்து கேட்பாரற்று கவனிப்பாரற்று வரும் பொழுது அவைகளுடைய வீரியம் குறையும், தானாகவே குறையும். இந்த ரூம்ல எல்லா கதவும் ஜன்னலும் திறந்துதான், காற்றுக்கு தடையே கிடையாது, சத்தத்தை ஏற்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை, கரெக்டா? அந்த மாதிரி நீங்க சத்தத்தை ஏற்படுத்தும்படியா தடை போடும்படியா உங்களை வச்சுக்கவே வச்சுக்காதீங்க. இந்த 1 hour வந்து உணர்ச்சி வரட்டும், எல்லாம் உங்களுக்குள்ள ஏற்பட்ட அத்தனை கொடுமைகள், பாதகங்கள், பாவ புண்ணியங்கள், நல்லது நல்லது கெட்டவைகள், மேன்மை கீழ்மைகள், அருமை பெருமைகள், இகழ்ச்சிகள், மான அவமானங்கள், எது வந்தாலும் வரட்டும் 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 வரட்டும். இதை கண்ணை மூடிக்கிட்டும் பண்ணலாம், கண்ணை திறந்துக்கிட்டும் பண்ணலாம். அப்படியே ஒரு மணி நேரம் அப்படியே விடுங்க, எது வேணா வாப்பா போங்க, ஆனா நீங்கள் நான் இல்லை. ஏன்னா இது ஒரு பெரிய காட்டாறு, உங்களை உபயோகித்து உங்களை நானாக அது மாற்றுகிறது, புரியுதா? உங்க என்ன எனக்குள்ள வர உணர்ச்சி என்ன ஆகுது, ஐயோ என்னை இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு என்னைன்னு மாத்துது. அது அந்த என்னைன்னு மாத்தாம அதனோட வீரியத்தை குறைக்கிறதுக்கு நம்ம சும்மா இருந்தாகணும். ஏன்னா ஆழ்ந்த உலகத்துல நீ ஒண்ணுமே பண்ண வேணாம், ஆன்மீகமா பண்ண வேணாம், அங்க ஜெயிச்சவனாவே இருக்க, பிறக்காதவனாவே இருக்க, புரியுதா? வாழ்க்கை தான் போராட்டம். ஆழ்ந்த உறக்கம் ஆன்மீகம் வந்து உண்மையான ஆன்மீகம், இதுதான் பகவான் ரமண மகரிஷி சொல்லி கொடுத்துருக்காரு. ஆழ்ந்த உறக்கம் மாதிரி இருக்கு. அந்த மாதிரி வந்து என்னையா மாறாமல், என்னுடையவாக மாறாமல், எனக்காக மாறாமல், என்னால் மாறாமல், என்னுடன் மாறாமல், நானாக மாறாமல், எல்லாம் வரட்டும் போகட்டும், வாங்க போங்க, வாங்க போங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 4-5 நாள்ல என்ன ஆகும், சைலன்ஸ் வந்து செட் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா நீங்க அறியாமே கண்ணை மூடிட்டு மௌனமா உட்காருவீங்க, உண்மையான மௌனத்தினுடைய ருசி கிடைக்க ஆரம்பிக்கும். அது எப்படி இருக்கும், முன்னாடி ஆழ்ந்த உறக்கத்துல அப்படியே தூங்கிட்டீங்க, இப்போ உட்காந்துக்கிட்டு தூங்குவீங்க. உள்ள எண்ணங்கள் இல்லைன்னா தூக்கம் தானே, அதுவும் தூக்கமும் வரும், உட்காந்துக்கிட்டே தூங்க பழகுங்க. அப்புறம் என்ன, அந்த தூக்கமும் போயிடும். எவ்வளவு நேரம் தான் தூங்குறது, அப்புறம் என்ன, வெறுமை உட்கார்ந்து இருக்கிறது தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ மெய்ப்பொருள் வந்து தன்னைத்தானே உங்ககிட்ட காமிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்கள் என்றவை அனைத்துமே பொய் கூட்டங்கள். நீங்கள்னு சொல்றது என்ன, நீங்க உங்க உலகம் ரெண்டுமே பொய். அதனாலதான் ஆழ்ந்த உலகத்துல இல்லை, புரியுதா? எல்லாமே இப்படியே வடிஞ்சு போயிடும். அப்ப வந்து உண்மையான மௌனம் சித்திக்கும், உண்மையான வெற்றிடம் ஸ்டில்னஸ் அசைவற்ற இருப்பு தான் நம்மளுடைய சொரூபம். அந்த சொரூபமாகவே நம் உணர்வு மயம் நிரப்பப்படும். இவ்வளவுதான், இதுக்கு காசு பணம் எதுவும் வர வேண்டாம். நீங்க இங்க இருந்து டிராவல் பண்ணி வர வேண்டிய அவசியம் இல்லை. இங்கிருந்தே உங்களுக்கு வந்து இதை வந்து யூடியூப்ல பார்த்துட்டு இதை வந்து தினமும் தினம் காத்தால 1 hour பண்ணுங்க, நைட் 1 hour பண்ணுங்க. ஈவன் த்ரூ அவுட் த டே டைம் இருந்ததுன்னா அப்பப்ப போய் உட்காந்துங்க, ஒரு வாரத்துல உட்காந்துங்க, வேலையெல்லாம் முடிஞ்சுது, பொறுப்புகள் எல்லாம் முடிஞ்சதுன்னா உட்காந்துங்க, வெறுமா உட்காந்துட்டு பாத்துட்டு. ஆனா அவசியமா அரட்டை அடிக்காதீங்க, டிவியை பார்த்துட்டு இருக்காதிங்க, எல்லா டைமையும் இதுல போடு போடு போடுன்னு போடுங்க. ஒரு உங்களுடைய சிரத்தா கூட 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 உண்மையான நான்ற ஆழ்ந்த வரக்கத்துல இருக்கிற அந்த பேரிருப்பு நான், பேரறிவு நான், பேருணர்வு நான், பேர் ஆனந்தமயமான நான், அது வந்து இறங்க ஆரம்பிச்சு. இதுதான் வந்து உங்களுக்கு அனைவருக்கும் இவங்க சார்பில் நான் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க, எல்லாத்தையும் நிறுத்துங்க. எல்லா ஐடியா எதுவுமே வேணாம், காந்த அலைகள்லாம் குவிக்க வேண்டாம், ஒளி அலைகள் குவிக்க வேண்டாம், ஒருவையும் குவிக்கவும் வேண்டாம், தேடியும் போக வேணாம், தள்ளவும் வேணாம், ஒண்ணுமே வேணாம், எதுவுமே வேணாம். ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கு, அவ்வளவுதான் இந்த தியானம். இது வந்து நானற்ற சும்மா இரு தியானம். இதை மாத்திரம் காத்தால ஒரு மணி நேரம் எழுந்த உண்ண பண்ணுங்க, நைட்டு படுத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் பண்ணுங்க. இது வந்து 2-3 நாள்ல உங்களுக்கு நல்ல அச்சலத்தன்மையும் ஸ்திரத்தன்மையும் உள்ள ஊன்றி நிற்கக்கூடிய உண்மையான உண்மையான நான் வந்து விழிப்படையணும். இங்க
இதெல்லாம் பொய் கூட்டங்கள், போனாதான் அது விழிப்படையும். சரியா, இதை பண்ணுங்க, பிடிச்சிக்கலாம். கண்டிப்பா சாமி, ரொம்ப நன்றி சாமி.